വെൽക്കം ടു ഐക്കയും നിങ്ങളായം കഞ്ചമാലൈ. ഹായ് കുട്ടീസ്, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா மெஷர்மென்ட் யூனிட்ல எக்சர்சைஸ் சம்ல 5th ஒன் பார்க்க போறோம். 5th ஒன்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சம்னா பிரைஸ் ஆஃப் 100 கிராம் ஆஃப் ஐஸ்கிரீம் இஸ் ரூபீஸ் 20. ரம்யா பாட் 1 kg ஆஃப் ஐஸ்கிரீம். ஹவு மச் சுட் பி பேட் டு த ஷாப்கீப்பர்? குட்டீஸ், கொஷினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 100 கிராம் ஐஸ்கிரீமோட ரேட் வந்து 20 rupees கொடுத்துட்டாங்க. ஓகே, அவங்க வந்து ரம்யாங்கிறவங்க வந்து 1 kg ஐஸ்கிரீம் வாங்குகிறாங்க. அப்போ ரம்யா ஷாப்கீப்பருக்கு கொடுக்க வேண்டிய பணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அமௌண்ட் டு பி பெய்ட் பை ரம்யா டு த ஷாப்கீப்பர். ஷாப்கீப்பருக்கு ரம்யா கொடுக்க வேண்டிய பணம் என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, 100 கிராம் ஐஸ்கிரீமோட ரேட் என்ன? 20. 1 kg ஐஸ்கிரீம் இப்போ எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, 1 kg ஈக்குவல்ட்டு என்னன்னு நமக்கு தெரியும். 1 kg ஈக்குவல்ட்டு 1000 கிராம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, 1000 கிராமில் எவ்வளோ 100 கிராம் இருக்குது? இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் குட்டீஸ், அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா, 1000 கிராமில் வந்து 1000 கிராம்ஸ் இருக்குது. 1000 கிராம் சேர்ந்தது தான் நம்ம என்னென்னு சொல்வோம், 1000 கிராம்ஸ்ன்னு சொல்வோம். ஓகேவா, 100 கிராம் பேக்கெட்டோட ரேட் எவ்வளவு? 20 rupees. அப்படின்னா 1000 கிராம் பேக்கெட்டோட ரேட் என்னென்னு மல்டிப்ளை பண்ணால் தெரிஞ்சிடும். ஓகேவா குட்டீஸ், இப்போ மல்டிப்ளை பண்ணுவோமா? மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட் என்னென்னா, ஃபஸ்ட்டு டென்ஸ் பிளேஸ் இப்போ ஜீரோ இருக்கு இல்லையா, ஜீரோ இருக்கனால இந்த மெத்தடு டென்ஸ் பிளேஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 to 2 இந்த ஜீரோ, இதில் ஒரு ஜீரோ ஒன்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய ஜீரோ, இங்கே ஒன்ஸ் பிளேஸில் இருக்க ஜீரோவை எப்படி எடுத்து எழுதிக்கலாம். இப்போ எவ்வளோ வந்திருக்கு? 200 rupees. ஓகே, இது மல்டிப்ளை மெத்தடு. அனதர் மெத்தட் பார்க்கலாமா? 1 kg ஈக்குவல் என்னன்னு தெரியும், 1000 கிராம்னு தெரியும். 1000 கிராமை எவ்வளோ 100 கிராம் பேக்கெட்டாக நம்மளால் பிரிக்க முடியும்? 1000 கிராமாக பிரிப்போம். ஓகேவா, அப்போ 1000 கிராமாக பிரிச்சிருக்கோம். ஓகேவா, இப்போ 1 kg 1000 கிராம் வந்திருக்கு. 100 கிராமோட அமௌண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க? 20 rupees அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லையா. இப்போ 100 கிராம் 20 rupees, 1000 கிராம் பேக்கெட்டுக்கு தனித்தனியாக நம்ம வந்து அமௌண்ட் எழுதிட்டோம். இப்போ இதை ஆட் பண்ணால் தெரிஞ்சிடும். ஆட் பண்ணுவோமா? 20 + 20 = 40 + 20 = 60 + 20 = 80 + 20 = 100. 100, 120, 140, 160, 180, 200. டோட்டலாக ஆட் பண்ணால் என்ன வருது அமௌண்ட்டு? ₹200. ஓகேவா குட்டீஸ், இது சிம்பிளாக இருக்கும், உங்களுக்கு புரியறதுக்காக இந்த மெத்தடில் சொன்னேன். ஓகேவா, 1 kg ஈக்குவல் டு 1000 கிராம் நமக்கு தெரியும். 1000 கிராமில் எவ்வளோ 100 கிராம்ஸ் இருக்குது? 1000 கிராம்ஸ் இருக்குது. ஓகேவா, 100 கிராம் பேக்கெட்டோட ரேட்டு 20 rupees அப்படின்னா 1000 கிராம் பேக்கெட்டோட ரேட் எவ்வளவு? 10 times வந்து 20 ஆட் பண்ணால் தெரிஞ்சிடும். 10 times 20 ஆட் பண்ணால் என்ன வருது? 200. ஓகேவா, சேம் இதே மாதிரி 10 times 20 மல்டிப்ளை பண்ணாலும் தெரிஞ்சிடும். ஓகே, ஷாப்கீப்பருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு? 200 rupees. ஓகேவா குட்டீஸ், நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாமா? ப்ரைஸ் ஆஃப் 1 kg ஆஃப் சுகரிஸ் ₹50. ரஞ்சித் பாட் 2000 கிராம் ஆஃப் சுகர். ஃபைண்ட் த அமௌண்ட் ஷி ஹேஸ் டு பே த ஷாப்கீப்பர். கொஸ்டினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1 kg ஆஃப் சுகரோட ரேட் என்னென்னா 50 rupees. ஓகே, ரஞ்சித் அப்படிங்கிறவங்க வந்து 2000 கிராம் ஆஃப் சுகர் வந்து வாங்கியிருக்காங்க. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரஞ்சித் வந்து ஷாப்கீப்பருக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, 1 kg சுகரோட ரேட் என்னது? 50 rupees. ஓகே, அவர் எவ்வளோ வாங்கினார்? 2000 கிராம் சுகர் வாங்கியிருக்காரு. 2000 கிராம் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் நமக்கு தெரியும் இல்லையா, 1 kg ஈக்குவல் டு 1000
கிராம். ஓகே, கேஜி ஈக்குவல் டு 1000 கிராம். அகெயின் ஒரு 1 கேஜி ஈக்குவல் டு 1000 கிராம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 1000 + 1000 எவ்வளோ வரும்? 2000 கிராம். 1 + 1 2 கேஜி. அப்போ 2000 கிராம் எதுக்கு ஈக்குவல்? 2 கேஜிக்கு ஈக்குவல். 2000 கிராம் ஈக்குவல் டு 2 கேஜி. ஓகே, 1 கிலோ சுகரோட ரேட் எவ்வளவு? 50 ரூபீஸ். அப்போ 2 கேஜி சுகரோட ரேட் எவ்வளவு? 50 × 2. மல்டிப்ளை பண்ணால் தெரிஞ்சிருமா? மல்டிப்ளை பண்ணுவோமா? இப்போ ஃபஸ்ட்டு ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணலாம். 2 0 = 0. நெக்ஸ்ட்டு 5 வால், 5 2 ஜார் என்ன வரும்? 10 100. அப்போ 100 ரூபீஸ் வந்து ரஞ்சித் வந்து ஷாப்கீப்பருக்கு கொடுத்துருப்பார். ஓகேவா குட்டீஸ்? நெக்ஸ்ட்டு 3rd one, சரண்யா ஹேட் 3 கேஜி ஆஃப் ஃப்ளார் டு பி பேக்டு இன்டூ பேக்கெட்ஸ் ஆஃப் 500 கிராம் ஈச். இன் ஹவு மெனி பேக்கெட்ஸ் கேன் சி பேக் த ஃப்ளார்? குட்டீஸ், இப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சரண்யா அப்படிங்கிறவங்க வந்து 3 கேஜி ஆஃப் ஃப்ளார் வச்சுருக்காங்க, அதாவது 3 கிலோ மாவு பேக்கெட் வச்சுருக்காங்க. ஓகேவா, அதான் அவங்க வந்து 500 கிராம் பேக்கெட்டாக பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ எத்தனை 500 கிராம் பேக்கெட்டாக பிரிச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா? சரண்யா கிட்ட எவ்வளோ மாவு பேக்கெட் இருக்குது? 3 கேஜி, 3 கிலோ மாவு பேக்கெட் இருக்குது. ஓகே, 3 கேஜி நம்ம எப்படி பிரிக்கலாம்? 1 + 1 + 1 பிரிக்கலாமா? 1 கேஜி + 1 கேஜி + 1 கேஜி. 3 கேஜியை பிரிச்சிட்டோம், 1 + 1 + 1 பிரிச்சிட்டோம். ஓகேவா, நமக்கு தெரியும் 1 கேஜி ஈக்குவல் டு 1000 கிராம். ஓகே, அப்போ 1 கேஜிக்கு பதிலாக நம்ம 1000 கிராம்னு ரைட் பண்ணிக்கலாம். 1000 கிராம், 1000 கிராம், 1000 கிராம். ஓகே, 1000 கிராமில் பாதி எவ்வளவு? 500. 500 + 500 எவ்வளோ வரும்? ஆட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும்ல. 0 0 5 + 5 10. 1000 500 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 1000 வரும். ஓகே, இப்போ 1000க்கு பதிலாக நம்ம எப்படி எழுதுகிறோம்னா 500 500 எழுதுகிறோம். 500 கிராம் + 500 கிராம், 1000க்கு பதிலாக 500 கிராம் ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அகெயின் 1000 கிராம் இருக்குல்ல, 1000 கிராம் பதிலாக 500 கிராம் + 500 கிராம். அடுத்து திருப்பி ஒரு 1000 கிராம் இருக்குது, அதுக்கு பதிலாக 500 கிராம் 500 கிராம். ஓகே, இப்போ 3 கேஜியை நம்ம 500 500 பிரித்தாச்சு. எத்தனை 500 கிராமாக பிரிச்சுருக்கோம்? கவுண்ட் பண்ணுவோமா? 1 2 3 4 5 6. 6 500 கிராம் பேக்கெட்டாக நம்ம பிரிச்சுருக்கோம். ஓகேவா, சரண்யா பேக்டு இன் 6 பேக்கெட்ஸ், 3 கேஜி மாவை சரண்யா எவ்வளோ பேக்கெட்டில் பேக் பண்ணியிருப்பாங்க? 6 பேக்கெட்டில். ஓகேவா குட்டீஸ் இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த சம்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுருந்தா லைக் பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே குட்டீஸ், பை பை, தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, பை பை.